வணக்கம் நண்பர்களே. லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லா ரெக்கார்டையும் துவம்சம் பண்ணிவிட்டு ஒரு புது ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கு. 30 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. வேறு லெவல் ஒரு வைபு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவே வந்து வேறு லெவலை பற்றிக்கிட்டு எரியுது நம்ம இந்த லியோனால். லியோ ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு லியோ வந்து இன்றைக்கி வேறு லெவலில் அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த டைமில் விஜய் ரசிகர்களுக்காக இருக்கட்டும், இல்லை நிறையா பேத்துக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அந்த படத்தோட காப்பின்னு இதை சொல்கிறாங்களே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வடிவேல் அவர்கள் கேட்ட மாதிரி, ஏப்பா இது எல்சியூவில் இருக்கா இல்லையா, நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இங்கே எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த படம் எல்சியூவில் இருக்கா, இது ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அந்த படத்தோட காப்பியா அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இந்த ட்ரெய்லரை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்காக டீமை பாராட்டி ஆகணும், லியோ டீமை. உண்மையாலுமே விஎஃப்எக்ஸ் வேறு லெவல். விஎஃப்எக்ஸ் நம்ம இதைத்தான் வந்து தமிழ் சினிமாவில் இவ்வளோ நாளாக நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து பாகுபலி பார்த்துருக்கோம், RRR பார்த்துருக்கோம், இதெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ்னால் மிரட்டப்பட்ட படங்கள். அந்த விஎஃப்எக்ஸ் தான் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் சேர்த்தது. ஸோ அந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ் தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி காட்டப்படலை. எந்திரன் 2லாம் அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ். அதனால் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து இதில் வந்து அந்த ஹைனா வர சீன்லாம், அது உண்மையாலுமே இருக்கா இல்லை அது விஎஃப்எக்ஸான்னு தெரியாத அளவுக்கு உண்மையாலுமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அந்த விஎஃப்எக்ஸ் டீமுக்கு. அடுத்தது நம்ம லியோ ட்ரெய்லர், நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படியே செதுக்கியிருக்காரு. ஆனால் வழக்கம் போல் அவரோட கைவரிசையும் காட்டியிருக்காரு. ஏன்னா லியோ ட்ரெய்லரில் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, முக்கியமான விஷயங்கள்லாம் மறைச்சு மறைமுகமாக நிறைய க்வெஸ்டின் மார்க்கை ட்ரெய்லரில் அங்கங்கே விட்டுருக்காரு. அந்த க்வெஸ்டின் மார்க்லாம் ஃபில் ஆச்சுன்னா இந்த படம் வேறு லெவலில் ஒரு நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து படம் ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே சாதாரணமாக நீங்கள் ட்ரெய்லராக பார்க்கும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த டீகோடில் முடியும் போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும், ஓ இதெல்லாம் வந்து லோகேஷ் இந்த ட்ரெய்லரில் பண்ணியிருக்காடா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ட்ரெய்லர் தான் இது, பார்க்க ஆனால் சாதாரணமாக தெரியும். ஸோ அப்படி அந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அந்த படத்தோட காப்பியா அப்படின்னா, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற படமே வந்து ஒரு புக்கோட காப்பி தான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு காமிக்ஸ் நாவல், 1997 அந்த காமிக்ஸ் நாவல் வந்து வந்தது. அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட 300 பேஜ், அந்த 300 பேஜ் இருக்கிற அந்த புக்கை வந்து ஒரு 1.5 மணி நேரம் படமாக தான் வந்து ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லியோ படம் வந்து அதோட சேர்ந்துருக்கா அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறைய சீன்கள் வந்து அதே சீனாக தான் இருக்குது. இதுவும் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட ஒரு பகுதியாக தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு முழுக்க முழுக்க ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, 1.5 மணி நேர படம் தான் அந்த படம். இங்கே நம்ம தமிழில் இது வந்து 2.5 மணி நேர படம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட ரைட்ஸை வாங்கலை. ஸோ அப்படி வாங்கியிருந்தால் தான் அந்த படத்தை காப்பி பண்ண முடியும். இவர் வந்து அந்த புக்கு சொன்ன இல்லையா, 1997 வெளியான அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் புக்கோட ரைட்ஸை வாங்கியிருக்காப்புல. ஸோ அந்த 300 பேஜில் அவர் எதை வேணாலும் அவரோட கதைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வந்திருக்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் லோகேஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு படம்லாம் எடுக்க மாட்டாப்புல, அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாப்புல. ஸோ அவர் வந்து அவரோட மேஜிக்கை அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கருவை எடுத்துக்கிட்டு தன்னோட மேஜிக்கையும் அதில் வச்சு வேறு லெவலில் ஒரு ஹைப் ஏற்றிருக்காப்புல. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த சில சீன்கள்லாம் என்ன வருது அப்படின்னா, தளபதி அவர்கள் ஓப்பனிங் ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்கிறார் இல்லையா, ஒரு கன்று இருந்தது, ஒரு சைக்கோ வந்து எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருந்தான், ஒரு போலீஸ்கார் வந்து அவரை சுட்டு அந்த கன்னை வந்து லோட் பண்ணுறதுக்குள்ளே அந்த போலீஸ்காரை சுட்டுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு குட்டி கதை சொல்கிறாருல ஓப்பனிங்கில், அது வந்து ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் புக்கோட ஃபஸ்ட் பேஜ். அதாவது அந்த காமிக் ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி அதோட ஒரு சுருக்கம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சுருக்கம் தான் அது. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அதில் சொல்கிறாங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் வச்சுருப்பார் அந்த ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருப்பார். ஸோ அங்கே ஒரு பொண்ணு வந்து வேலை செய்யும். அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வேலை செய்யும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தகாத ஒரு முறையில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரியான சீன்கள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கோவப்பட்டு அங்கே வந்து கலவரமாக மாறும். அந்த வந்திருக்க அந்த வில்லன்கள் வந்து கன் எடுக்கும்போது ஸோ இவர் வேறு வழி இல்லாமல் திருப்பி தாக்குற மாதிரி ஆயிரும். அதில் அவர் வந்து தன்னை அறியாமல் வேறு லெவல் ஒரு ஆக்ரோஷமாக மாறி அந்த இடத்துல அவனுக்கு வந்து காலி பண்ணிடுவார். ஸோ இங்கேயும் நம்மளால் அந்த இதை பார்க்க முடியாது. ட்ரெய்லரை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. தளபதி அவர்கள் வந்து டேபிளில் வந்து இந்த ஒரு தலையை பிடிச்சி அடிக்கிறார். யாரையோ அடிக்கிற அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த கார்னரில் பாருங்கள் அந்த பொண்ணு வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு காஃபி ஷாப், விஜய் அவர்களோட காஃபி ஷாப், கிட்டத்தட்ட அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அந்த கதையோட ஒரு பொருந்தி போகிற ஒரு விஷயந்தான். அதில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்க மாதிரி இவர் வந்து இங்கே ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காப்புல. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த அடிவாங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம சாண்டி மாஸ்டர் தான். அது பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஏன்னா சாண்டி மாஸ்டர் வந்து மேடையில் பேசும்போதும் ஒரு சின்ன போர்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் தான் அவர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சாண்டியை கொன்னதுனால தான் விஜய் அவர்கள் வெளியே தெரிய வர்றாரு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயமும் அது தான். அதை கொன்னதுனால அங்கே ஹோட்டலில் இருக்கிற அந்த அடிபட்டிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து, ஏன்னா இது எப்படி போலீஸ் கேஸ் ஆயிரும், அந்த ஒரு கொலை அப்படின்னும் போது போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் அதை விசாரிக்கும் போது வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, எங்களை காப்பாற்ற தான் இவர் இப்படி செஞ்சார் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாரு. ஸோ எல்லா வெளி உலகத்துக்கும் தெரிய வர்றாரு. அப்படி தான் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதுலாம் விஜய் அவர்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து அந்த கொடையை வந்து வச்சு தன்னை வந்து மறைச்சிக்கிட்டே முகத்தை மறைச்சிக்கிட்டே வந்து வந்திருப்பார். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட அந்த ஒரு கான்செப்ட் தான், அந்த ஒரு படமாக மட்டும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ட்ரெய்லரில் வந்து இன்னும் வேறு விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு ஹீரோ தான் இருப்பார். ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து டானா இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஹோட்டல் வச்சு பண்ணிகிட்ருப்பார்ப்பில். இங்கே நடந்த பிரச்சனையால் அவர் மறுபடியும் மாற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு கதை. ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து டைலாக்ல வந்து என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் நினச்சி என்னைய துரத்துனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு கெட்ட வார்த்தையோடு விஜய் அவர்கள் பேசுகிற ஒரு வசனம் வருது. அதே நேரம் அவர் கௌதம் சார், அவர் தான் வந்து ஒரு போலீஸாக வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனுங்க நிறுத்த போகிறதில்லை, ஈசல் கூட்டம் மாதிரி ஒன்று தேடி வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைலாகும் சொல்லுவார், அதுக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன ஒரு வசனங்கள் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே விஜய்கிட்ட பேச போகிற வசனங்கள் தான். ஃபஸ்ட்டு அவர் வந்து நீங்கள் இருக்க வரைக்கும் ஈசல் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக லியோ விஜயாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து லியோவே உயிரோட வந்து சொன்னால் தான் உண்டு, அதாவது நீ லியோ இல்லை அப்படின்னு வந்து அவரே வந்து சொன்னால் தான் உண்டு, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய்கிட்ட வந்து சொல்கிற மாதிரியே சொல்கிற மாதிரியான காட்சிகள் தான் அது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிற டைலாக்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் யூனிஃபார்ம் நமக்கு தெரியும், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அந்த யூனிஃபார்மு. அதுவும் இல்லாமல் அவர் ஜிவிஎம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கேஜாக இருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் நரைக்காமல் பெரிய லெவலில் நரைக்காமல் ஓரளவுக்கு இதாக இருப்பார். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சொல்லும்போது ஏன்னா லியோவே வந்து உயிரோடு வந்தால் தான் வந்து தான் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து நரைச்சிருக்கும், அவரோட கெட்டப் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கேப் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு வந்து லியோ வந்து அந்த கும்பலை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது எதுக்காக வெளியேறாரு என்ன எதுன்றதை நம்ம படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அப்படி வெளியேற லியோ வந்து அங்கே இருந்தால் அவருக்கு பிரச்சனை வரும். ஸோ ஈசல் மாதிரி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ வேறு எங்கேயாவது போய் சந்தோஷமாக இரு அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் வந்து அவர் வந்து அங்கே சொல்கிறாரு. ஸோ ரெண்டு விஜய்க்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனாக கௌதம் வாசுதேவ மேனன் தான் இருக்கார். ஸோ அதே மாதிரி இந்த விஜய் இவர் பார்க்கும்போதும் இவர் லியோ இல்லை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தானே அந்த லியோ, ரெண்டு பேத்துக்குமே பரிச்சயமான ஒருத்தர்னா அவர் தான் இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தான் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதில் டபுள் ஆக்ட் விஜயா இல்லை சிங்கிள் விஜயா, சிங்கிள் விஜயா இருந்தால் இது வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அந்த மாதிரியான ஒரு காட்சியில் தான் வந்து நகரும். ஆனால் அதே நேரம்
இது டபுள் ஆக்ட் விஜயா இருந்தால் இங்கே வந்து ஸ்க்ரீன்லாம் சும்மா பிளாஸ்ட் ஆகும் அந்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது டபுள் ஆக்ட் விஜயா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஏன்னா ஜிவிஎம் சொன்ன இந்த ஒரு டைலாக், பர்டிகுலராக லியோ அண்டு இவர்கிட்டையும் சொன்ன ஒரு டைலாகு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்லாம் பறக்குது இல்லையா, அந்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் ஒருத்தர் போய் அந்த கன் எடுத்து அந்த காரை வந்து ஷூட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் தான் வந்து அந்த பைக்கில் போய் அதை வந்து சுடுறாரு. அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா, அந்த பைக்கில் தளபதி விஜய் மட்டும் போல அவருக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அந்த கையை வந்து விஜய் அவர்களோட ஷோல்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் யார் அப்படிங்கிற அங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா கண்டிப்பாக அது த்ரிஷாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ஜென்ஸோட கை தான், அது லேடிஸோட கை இல்லை. அப்படி இருந்தால் கூட பிரியா ஆனந்த் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்களுமே படத்தில் இருக்காங்க. ட்ரெய்லருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கொடையை வச்சு மறைச்சிட்டு வரும்போது பின்னாடி பிரியா ஆனந்த் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் அங்கே ஹோட்டலில் வந்து அந்த தகராறுலாம் நடக்கும், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே வந்து ஜிவிஎம் வந்து அவனே உயிரோடு வந்து சொன்னால் தான் உண்டு அப்படின்ற ஒரு டைலாக் பேசுகிறாப்புல. அதே நேரம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் பின்னாடி இன்னொருத்தர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த இன்னொருத்தர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ இது 2.5 மணி நேர படம், அது வந்து 1.5 மணி நேர படம். இதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து 1.5 மணி நேர படம், இது 2.5 மணி நேரம் படம். ஸோ இதில் அந்த பின்னாடி விஜய் பின்னாடி உட்காந்துருக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இன்னும் யாரோ ஒருத்தர் என்னைய மாதிரி இருக்கானா அவன் நினச்சிட்டு என்னைய துரத்துனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, இது விஜய் அவர்கள் வந்து சாதாரணமாக சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து சரி அவர் தான் நடிக்கிறாரு ஏமாத்துறதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்கிற அந்த ஒரு எமோஷன், அந்த ஒரு கெட்ட வார்த்தையோட பயங்கர ஒரு எமோஷனாக அதை சொல்லும்போது, ஸோ அது வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உண்மையாலுமே அப்படி இருந்தால் தான் அதை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் டபுள் ஆக்ட் விஜய் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தால் இது வேறு மாதிரி தான் போகும், கண்டிப்பாக வேறு மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தை அப்படியே காப்பியாகவும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, இந்த புக்கை வச்சும் காப்பியாக எடுத்து வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா லோகேஷோட நமக்கு பார்த்துருக்கோம், கைதி விக்ரம்லாம் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் சும்மா செதுக்கியிருந்தார் படத்தை. ஸோ இப்போ தளபதி விஜயை கிடச்சிருக்கும் போது வந்து விட்டுருவாரா, அந்தளவுக்கு செஞ்சுருப்பார்ல. அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் அவர்கள் வந்து கையில் ஒரு போர்டு மாதிரி அப்படி தூக்கி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருப்பார். கீழே எல்லோரும் வந்து கையை அப்படி செஞ்சு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அவர் கையில் வச்சிருக்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ, கண்டிப்பாக அது வந்து லியோவோட ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட ஸ்டோரி தெரியும் அப்படிங்கிறனால. ஏன்னா அந்த நமக்கு தெரியும் 3 பேர் அண்ணன் தம்பி இல்லையா, அவங்க 3 பேர்த்தில் விஜய் அவர்கள் மட்டும்தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை காட்டுற அந்த ஒரு இதில் அர்ஜுன் அவர்கள் வந்து ஏஜ்டு பர்சனாக இருப்பார். ஸோ இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ஆனால் அப்போ இருக்க யாருக்கும் லியோவை தெரியுமா தெரியாதா எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது நடக்குது இல்லை, அதனால கூட அவர் அந்த ஃபோட்டோ வந்து காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆனால் அது கையில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ தான், அது லியோவாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, அதிலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ அவர் எதுக்காக வெளியே போனார் என்ன அப்படிங்கிறது அது ஒரு பக்கம், போனவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அவரை மாதிரியே இருக்க இன்னொருத்தர், ஸோ இவர் தான் அவரா அப்படிங்கிற இந்த கேள்விக்குறி, இந்த க்வெஸ்டின் மார்க் இன்னொரு பக்கம் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கிறதுக்கு இடையில் நம்ம கைதி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அவர்கள் வந்து அந்த லாரியிலேருந்து இறங்கும் போது ஒரு டைலாக் சொல்லுவார், என்னடா பண்ண போகிற அப்படின்னா, சார் நான் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னு தானே தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வசனங்கள் பேசப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கேப்பு, அதாவது லியோ வெளியே போன கேப்பும் இவர் வந்து தானாக தான் சரண்டர் ஆகிருக்கணும். ஏன்னா அதில் வந்து கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அவரை என்ன மாதம் காட்டியிருப்பாங்க நமக்கு தெரியும். ஸோ அவராக சரண்டர் ஆன மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அதில் இருந்திருக்கணும். ஸோ அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார், அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த அர்ஜுன் அவர் சஞ்சய் தத் இவங்க எல்லாமே இருக்கிற சீன் எல்லாருமே யங் ஏஜில் இருக்காங்க. ஸோ நம்ம லியோ விஜயும் யங் ஏஜில் இருக்காரு, அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இருந்து நடுவில் கட் பண்ணி அப்படியே இப்போ கரண்ட் போர்ஷன் வந்துருச்சு.
தாடியெல்லாம் நரைச்சு. ஸோ இது நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து கைதியும் விக்ரமாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படம் எல்சியுக்குள்ளேயும் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயோட கூட டில்லி இருந்திருக்கலாம். அந்த கடைசியாக பைக்கில் விஜய் போகும்போது பின்னாடி உட்கார்ந்துருந்தது டில்லியாக இருந்திருக்கலாம். விஜய்க்கு பக்கபலமான ஒரு ஆளாக டில்லி இருந்திருக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த சென்ட்ரு போர்ஷன் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துது. இந்த வயசான விஜய்க்கும் அந்த யங்ஏஜ் விஜய்க்கும் நடுவில் ஒரு கேப் உழுவுது. கார்த்தி அவர்களும் வந்து ஒரு 10 வருஷம் கேப்பு ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதாவது இவங்களோட காலம் எங்கேஜில் இருக்கக்கூடிய அர்ஜுன், சஞ்சய் தத், லியோ இது ஒரு காலம். லியோ அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. நடுவில் அந்த மிடில் கேப் கைதி விக்ரம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் திருப்பி இப்போ வந்து லியோவில் இருக்கக்கூடிய இந்த ஏஜ்டு விஜய். ஸோ இது அப்படியே கோர்த்து பார்த்தோம்னா இது வேறு லெவல் பிளாஸ்டாக இருக்க போகுது. நமக்கு தெரியும் லோகி வந்து எப்பயுமே வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே காட்டலை. ஜிவிஎம் பேசுகிற டைலாக் வந்து இந்த விஜய் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும் இவங்கள்ட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன்லாம் காட்டப்படுது. ஸோ அவர்கிட்ட பேசுகிற மாதிரி டைலாக்காக தான் அவர் பேசுகிற ரெண்டு டைலாக்குமே இருக்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா உன ஈசல் மாதிரி தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. பட் ஆனால் அது வந்து உண்மையாலுமே லியோ கிட்ட சொன்ன டைலாகாக தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட லியோவே உயிரோட வந்தால் தான் வந்து சொன்னால் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் அவர்கள் ஃபோனில் பேசும்போது நான் எங்கே இருந்தாலும் தேடி வருவேன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அதில் மெயின் லீடாக இருக்கிறது மூணு பேர், அதிலேருந்து வெளியே போனது லியோ. ஸோ நான் தேடி வருவேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு நல்ல தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு நபராக தான் இருக்கணும். ஸோ அது லியோவாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இன்னொரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா எந்த ஒரு சீன்லேயுமே சஞ்சய் தத்தும் அர்ஜுனும் சேர்த்து காட்டப்படவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி விஜயும் அர்ஜுனும் சேர்ந்துருக்க மாதிரி எந்த ஒரு விஷயமே காட்டப்படலை. இவங்க மூணு பேர்த்தையும் எனக்கு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேங்கு அந்த ஒரு குடோனு. ஸோ எல்லாருமே அந்த ரோலெக்ஸ் வரைக்குமே எல்லாருமே அந்த குடோனு அந்த டேபிள் இதில் மட்டும்தான் காட்டப்படுறாங்களே தவிர இவங்க யாருமே யாரோடையும் சேர்ந்துருக்கிற மாதிரியான சீன்ஸ் இல்லை. ஸோ வேறு வேறு தனித்தனியாக இருக்காங்களா இல்லை மூணு பேர் மூணு இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். வேறு லெவல் சம்பவத்தை வந்து லோகேஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது வந்து எல்சியுக்குள்ளே வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் உண்டு. அதே நேரம் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட இம்பேக்ட் இந்த படத்தில் நிறையவே இருக்குது தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும்ல. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் புக்கு காமிக்ஸ் போட்டவர் ஒருத்தர் ஒரு 300 பேஜ், அதை 1.5 மணி நேரத்தில் ஒருத்தர் படமாக பண்ணியிருக்காரு. அது வேறு லெவல் கலெக்ஷன். ஒரு 32 மில்லியன் செலவில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 61 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. ஸோ அந்தளவுக்கு அவர் எடுத்திருக்காரு. அதையே நம்ம லோக்கி பண்ணும்போது அவர் ஸ்டைலில் பண்ணுவார் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைவண்ணம் இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட இம்பேக்ட் இந்த படத்தில் இருந்தாலும் அதோட லோகேஷ் அவர்களோட மேஜிக் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம தளபதி விஜய் என்ன ஃபிசிக்கு மனுஷனுக்கு வேறு லெவலில் இருக்காப்புல. அந்த ஸ்ட்ரக்சர்லாம், பாடி ஸ்ட்ரக்சரு, அந்த கையெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபைட் சீன்லாம் அதுலேயும் அவர் அந்த கத்துற சீன்லாம் சும்மா பயங்கரமான கூஸ்பம்ப்ஸு. தியேட்டரில் வெறித்தனமாக அந்த ஸ்க்ரீன்லாம் பத்துக்கிட்டு எறிகிற அளவுக்கு இருக்க போகுது அந்த சீன்ஸ்லாம். ஸோ இன்னும் எவ்வளோ பிளாஸ்டர் சீன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இதில் பெருசாக யாரையுமே காட்டப்படலை, மன்சூர் அலிகானுக்கு காட்டப்படல, யாராருக்கு என்னென்ன கேரக்டர்ன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது உண்மையாலுமே ஒரு வேறு லெவல் ஒரு தரமான சம்பவமாக தான் இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து தெரியும் கண்டிப்பாக இது வந்து 1000 கோடியை தாண்டிடும் அப்படின்னு. ஒரு இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக நம்ம லியோ வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தை இந்த படத்தில் வச்சதுனால குழந்தைகள் நிறையா இதில் பார்க்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் விஜய்க்கு வந்து அவர்களுக்கு வந்து குழந்தைகளோட ரசிகர்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க எப்படி இந்த ஃபேமிலியாக இதை போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு
கேள்விக்குறி இருக்குது. ஸோ அது மட்டும்தான் என்னென்னு பார்க்கணும். பார்ப்போம், ஃப்யூச்சர் படம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் ஒரு பீப் சவுண்டு போட்டுட்டா கூட வேறு லெவலில் படம் வந்துடும். பார்ப்போம், லியோ கண்டிப்பாக வேறு லெவல், ஒரு இந்தியன் சினிமாவில் வேறு லெவல் ஒரு மைல்கல்லாக இருக்கும். எப்படி வந்து ஒரு கேஜிஎஃப் கர்நாடகாவுக்கு, அதே மாதிரி தெலுங்குக்கு வந்து ஒரு பாகுபலி, அப்புறம் RRR, அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து லியோ அப்படிங்கிற ஒரு பேர் நிற்கும் அப்படின்னு வந்து நம்புவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க.